ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியோட நிறைய ரியாலிட்டி ஷோஸ் போயிட்டுருக்கு, அதில் நீயா நானா ஷோவும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இந்த ஷோ கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவை கோபிநாத் ரொம்ப சூப்பராக ஹோஸ்ட் பண்ணிட்டும் வராரு. ரீசெண்டாக நீயா நானா ஷோவில் ஒரு எபிசோட் போயிருந்துச்சு, அதில் வீட்டில் வேலை செய்கிற பணியாட்களும் என் வீட்டு உரிமையாளர்களும் என்ற தலைப்பில் இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்துச்சு. என் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோவில் நிறைய பெண்கள் அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதோட அந்த இடத்துல அவங்களுக்கு நடக்கிற கொடுமையும் சொல்லியிருக்காங்க. ஒரு பணிப்பெண் ஒரு பணியாளரை நாய்க்கு சோறு போடுற மாதிரி தனி தட்டு அண்ட் தனி டம்ளர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வீட்டோட உரிமையாளர்கள் நாங்கள் போடுற சாப்பாடு, நாங்கள் சமைச்சு போடுற சாப்பாடை தான் சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு வேலையாட்களை அடிமை மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி அவங்களோட கருத்துக்களை அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி ஆனால் சீரியல் ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்களையும் ஆக்ட்ரஸாக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன பிக் பாஸ், அதுக்கப்புறமா சி தமிழில் சர்வைவர் ஷோவில் டைட்டில் வின்னராகவும் வந்திருந்தாங்க. ஒரு பாப்புலரானவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஷோவை பார்த்த விஜயலட்சுமி கடுப்பாகி அவங்களோட சோசியல் மீடியாவில் என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் வேலைக்காரவங்களை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையில் ஏதாச்சும் குறை இருந்தால் அதை ஏன் அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் எந்த ரகத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் எப்படியெல்லாம் உங்களோட வீட்டு பணியாட்களை ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.